ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லூனாவோட ட்ரேடிங்கை வந்து பைனான்ஸில் திரும்பியும் ரீசம் பண்ணிட்டாங்க. அதாவது திரும்பியும் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எதுன்னு கேட்டிங்கன்னா, லூனா பை பியூஎஸ்டி, யூஎஸ்டி பை பியூஎஸ்டி, இது ரெண்டோட ட்ரேடிங்குமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காயின் மார்க்கெட் கேப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, லூனாவோட ப்ரைஸ் வந்து பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா 0.4085 இந்த ப்ரைஸில் இருக்குது. இதே நீங்கள் வந்து ஓகேஎக்ஸ் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா 0.02 டாலரில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து, அதாவது லைக் பைனான்ஸில் இருந்து நீங்கள் ஓகேக்கு காமிச்சு நீங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுறதுனால அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 7 ஆகஸ்ட் அகோ பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க, நாங்கள் வந்து ட்ரேடிங்கை வந்து ரிசர்வ் பண்ணிடுறோம், அதாவது மறுபடியும் நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, லூனாக்கும் பியூஎஸ்டிக்கும் யூஎஸ்டிக்கும் பியூஎஸ்டிக்கும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் கீழே தான் போயிட்டு இருக்கு. பைனான்ஸில் வேணால் கொஞ்சம் லைட்டாக பம்ப் ஆச்சு, 1x 2x லெவலுக்கு பம்ப் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நியூஸ் வந்ததும். பட் ஸ்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் ரொம்ப அண்டர் வேல்யூடில் தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த காயினை வாங்கலாம் அப்படின்னு ஹோப்பில் இருப்பீங்க. ஸோ வாங்கலாமா வேணாமான்னு கூட சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் இது என்ன கதைன்னு சொல்கிறேன். பைனான்ஸில் இவ்வளோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் நினைப்பீங்க பைனான்ஸில் நான் இதை போய் வாங்கிட்டு இதை டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே எக்ஸோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது, இங்கே பாருங்கள் பிட்ரெக்ஸில் பார்த்தீங்கன்னா 0.01 சென்ட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே எங்கேயோ மாற்றி நான் விற்றுக்கலாமே அப்படின்னு சொல்கிறது வந்து நல்ல ஐடியா தான், ஓகேங்களா? ஸோ அதுவும் பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பைனான்ஸ் வந்து வித்ராவலை வந்து இப்போது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இந்த நியூஸ் பார்க்கும்போது, பைனான்ஸ் வில் ரிசர்வ் ஸ்பாட் ட்ரேடிங் ஃபார் லூனா பை பியூஎஸ்டி அண்ட் யூஎஸ்டி பியூஎஸ்டி ட்ரேடிங், இது ரெண்டையுமே வந்து அட் அ டைமில் வந்து லைவ் பண்ணுற, அதாவது ரிசர்வ் பண்ணிவிட்டு டெபாசிட் அண்ட் வித்ராவல் ஃபார் லூனா அண்ட் யூஎஸ்டி வில் ஆல்சோ ஓப்பன் அட் த சேம் டைம் இப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நினச்சேன் ஓகே இது என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30 நினைக்கிறேன். 7:30 தான் யூடிசியில், அதாவது 14 UTC வந்து 7:30. ஸோ நான் வந்து பார்த்தா டெபாசிட் வித்ட்ராவல் வந்து சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்குன்னு பார்த்தா, பட் ஸ்டில் சஸ்பெண்டில் தான் இருந்துச்சு. இல்லைனா நான் வந்து இதை இங்கே பைனான்ஸில் வாங்கிட்டு போயிட்டு நான் போயிட்டு எங்கே விற்றுறோன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஓகே எக்ஸ் பிளாட்ஃபார்மில் விற்றா செம்ம ப்ராஃபிட், செம்ம எங்கேயோ போயிடும் ஓகேங்களா? $10 நீங்கள் 100,000 காயின் வாங்க முடியுது லூனா. ஓகே எக்ஸில் வெறும் $200 நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு ஏதோ 500 டோக்கன் தான் கிடைக்குமோ என்னமோ. ஸோ ரொம்பவே ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அதை தகர்க்கிறதுக்கு தான் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு தான் ஆன்சர், உங்களால் பண்ண முடியும், அதை நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க வித்ராவில். ஸோ அதனால் பண்ண முடியாது ஓகேங்களா? பட் இன்கேஸ் நீங்கள் வேறு வேறு எக்ஸ்சேஞ்ச் செக் பண்ணி பாருங்கள். மேபி நான் எல்லா எக்ஸ்சேஞ்செல்லாம் செக் பண்ணல, ஜஸ்ட் ஓகே எக்ஸுக்கும் பைனான்ஸுக்கும் செக் பண்ணேன். பட் ரெண்டு இடத்துலையுமே சஸ்பெண்டில் இருக்குது இப்போதைக்கு. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நேரத்தில் சஸ்பெண்டில் இருக்குது. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது சஸ்பெண்டில் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம் ஓகேங்களா? அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ப்ரீவியஸான வீடியோலேயே சொல்லியிருந்தேன், சிஇசட் வந்து நிறைய காரணம் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து எதனால் வந்து அவங்க டீலிஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரணம் சொல்லிட்டு இதுக்கு அடுத்து தான் வந்து ஒரு வந்து இப்போ லூனா வந்து அக்செப்டே பண்ணியிருக்காங்க, மறுபடியும் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ட்ரேடிங் எல்லாம் ஓகேங்களா? ஸோ என்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா, சிஇசட்டுக்கு வந்து லைக் அவங்க வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நிறைய லூனா வந்து மின்ட்டாக இருக்குது அவுட் சைட் த எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய லூனா வந்து மின்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து ப்ரீவியஸான வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இப்போது மெயினான இதுக்கு வருவோம், என்னென்னா நிறைய பேரோட கேள்வி, இப்போ நான் இந்த காயினை வாங்கலாமா அப்படின்றதான். ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க, த கரண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளை ஃபார் லூனா இஸ் 6.5 trillion ஓகேங்களா? டோட்டல் சப்ளை வந்து 6.5 trillion இருக்குது, அதாவது 95% ஆஃப் த டோட்டல் சப்ளை வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. நீங்கள் காயின் மார்க்கெட் கேப் எடுத்து பார்த்தா கூட தெரியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் டோட்டல் சப்ளை. டோட்டல் சப்ளைலேருந்து இங்கே பாருங்கள், லிட்ரலி 6,530 billion லூனா டோக்கன் வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில பேர் வந்து நம்பிட்டு இருக்கீங்க, $100 இருந்தது கண்டிப்பாக $1 இது திரும்பி போயிடாதா, $1 போனால் கூட நமக்கு ப்ராஃபிட் எடுத்துடலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் $1 போகிறதுக்கு யோசிச்சு பாருங்க, டோட்டல் மார்க்கெட் கேப்பே பார்த்தீங்கன்னா 1.27 trillion தான் இருக்குது. பட் இது $1 போச்சுன்னா எப்படி, இது வந்து லிட்ரலி எத்தனை ட்ரில்லியனு, 6.5 trillion, அப்போனா மார்க்கெட் கேப்பையே தாண்டி போகணும் ஓகேங்களா? வாய்ப்பே கிடையாது $1 போகிறதுக்கெலாம். கிட்டத்தட்ட இது வந்து இப்போதைக்கு ஒரு எப்படி சொல்கிறது, மீம் காயின் மாதிரி தான் சொல்லலாம் ஓகேங்களா? அந்தளவுக்கு கம்மியாக இருக்குது ப்ரைஸு. பட் ரொம்பலாம் நீங்கள் இன்கேஸ் நான் இதை மிஸ் அவுட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு ஏதாவது சும்மா வாங்கி போனச்சிங்கன்னா ஒரு $10 $20 லைக்கணும், சும்மா வாங்கி போட்டு
விட்டுருங்க. அப்படி அப்படி வேணால் பண்ணலாம் நீங்கள், ஓகேங்களா, என்ன கேட்டிங்கன்னா. பட் லாங் டர்மாக ஹோல்டு பண்ணணும் அப்படி இப்படின்னு எதாவது என்ன இருந்துச்சுன்னா, பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஓன் ரிஸ்க் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, $10 நான் போட மாட்டேன் இது மேலே, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இதுங்க இதான் கைஸ் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் பற்றி அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி பிட்காயின் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகும்னு நினச்சோம். பட் ஆக்சுவலாக என்னாச்சு, இது வந்து பிட்காயின் வந்து எனக்கு என்னமோ ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி தோணுது, ஓகேங்களா. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு தெரியாதுன்னா ஃபஸ்ட்டு இப்படி கீழே வந்திருக்கும். ஸோ நெக்லைன் வாங்க இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், இது ரைட் ஷோல்டர், இது ஹெட், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்மேஷனையும் இப்போ பைனான்ஸ் எடுத்து, சி பைனான்ஸ்னே வருது வாயில், பிட்காயின் எடுத்து பார்த்தீங்கன்னா, லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது, ஓகே. ஸோ கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வந்துட்டு ஒன் ஷோல்டர் போட்டு, அடுத்து ஹெட்டு போட்டு, இன்னொரு ஷோல்டர், ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து நெக்லைன் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ வந்து இதை வந்து டச் பண்ணியிருக்கு, நான் ஜஸ்ட்டு சும்மா வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இதை டச் பண்ணியிருக்கு, மேபி இங்கேருந்து பம்பாய் மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ பட் இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்னா, ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி எனக்கு தெரியுது. மேபி இங்கேருந்து புஷ்பேக் ஆகலாம், இல்லைனா மேபி இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே கூட போகலாம், எல்லாமே மேபி தான், எதுவுமே நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது கிரிப்டோ கரன்சியில். ஸோ அதான் கைஸ் பிட்காயினோட அப்டேட். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.